வெல்கம் பேக் டு மை சேனல் நிக்கிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன், அதை ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த ரெண்டு பீஸையுமே ஃபேவான் வச்சு அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பி எடுத்துக்கிறேன். கம்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்புக்கு அதை நல்லா வளைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஃபெவிக்கலோட மால்ட் எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு ரெண்டு பேக்கெட் வரும், ஒன்று வந்து ரெசின், இன்னொன்று வந்து ஹார்ட்னர். ரெண்டுமே நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எப்போவுமே க்ளே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையிலையும் அந்த சர்ஃபேஸ்லேயும் பவுடர் ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ தட் அது உங்கள் கையில் ஒட்டாது. உங்கள் கிட்ட மால்ட் இல்லைன்னா நீங்கள் ஹோம் மேட்லேயே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஆடைக்கிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த கம்பியை வச்சு அதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி, இந்த கம்பி நம்ம அந்த கார்போர்டில் நிற்கணும் இல்லையா, அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அமுத்தி கொடுத்து இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கம்பி நல்லாவே நின்றுக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட் நல்லா இப்படி அமுத்தி கொடுத்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் கொஞ்சம் க்ளே எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு அதில் நான் சொன்னேன் இல்லையா, பவுடரை அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அந்த சர்ஃபேஸில் ஒட்டாது. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே இந்த கார்போர்டு இருக்கு இல்லையா அதை கவர் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக அந்த கார்போர்டோட சைடு எல்லாத்துலேயுமே இந்த க்ளேயை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை காய வச்சுருங்க. காய வைக்கும்போது இந்த கம்பிக்கு முன்னாடி ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கோங்க. ஸோ கம்பிக்கு சாயாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக அந்த கம்பி உன்னால் ரிமூவே பண்ண முடியாத மாதிரி அது அங்கே ஸ்டிக் ஆயிரும். நம்ம டெடி பேர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ரவுண்ட் ஷேப் க்ளே எடுத்து அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமான க்ளே எடுத்து அதை வந்து டியர் ட்ராப் ஷேப் கொண்டு வந்து அதையுமே அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் ரெண்டு கைக்குமே அதே மாதிரி தான் கொஞ்சம் கம்மி அமௌண்ட் ஆஃப் க்ளே எடுத்து இந்த மாதிரி டியர் ட்ராப் ஷேப் கொண்டு வந்து அதையுமே அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் இந்த கையை கொஞ்சம் தூக்கி விடுறேன். அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்து காலை வந்து ரெண்டு காலையுமே அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் இதே மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்து இந்த காதையுமே அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நீங்கள் கீழே மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கீழே வந்து நம்ம காலோட டிசைன் வந்து எப்படியுமே நம்ம நிற்க வைக்க தான் போகிறோம் டெடி பேரை. ஸோ அந்த டிசைனை வந்து நான் மாற்றிட்டேன். ஸோ கால் கீழே இருக்கிற காலை வந்து நான் மேலே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ தட் உங்கள் கால் வந்து நம்ம அங்கே நிற்க வைக்கும்போது உங்களுக்கு அந்த டெடிபேரோட கால் வரைக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால் இந்த டிசைன் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஓவல் ஷேப் மாதிரி கொண்டு வந்து அந்த மூக்கியுமே அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போக் பண்ணி கொடுக்குறேன். போக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சர் வரும். அதுக்காக அதே மாதிரி அந்த நம்ம ஓவல் ஷேப்பில் பண்ணோம் இல்லையா, அதில் இந்த மூக்கும் வாயுமே நான் அந்த பின் வச்சே வரைஞ்சி கொடுக்குறேன். அப்புறம் இந்த ரெண்டு காது இருக்கு இல்லையா, காதில் இந்த டாட்டிங் டூலை வச்சு டாட் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் இந்த ரெண்டு ஐஸையுமே டாட் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் க்ளே எடுத்து அதை வந்து நான் ஹார்ட் மாதிரி ஷேப் கொண்டு வந்து அதையுமே நான் அந்த டெடிபேரோட சென்டரில் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம குட்டி குட்டி ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு க்ளே எடுத்துக்கிறேன், அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு நம்மளோட பெண்ணோட கேப் இருக்கு இல்லையா, அந்த மூடியை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு த்ரீ ஷேப், அதாவது த்ரீ ரவுண்ட் ஷேப் தேவை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் சென்டரில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரோஸ் கிடைக்கும். அதே மெத்தடில் நான் மறுபடியும் மூணு சர்க்கிள் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் மூணுமே அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருந்தோ இல்லை மேலே இருந்தோ அப்படி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அப்புறம் இந்த சென்டரை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரோஸ் கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் நான் நிறைய ரோஸஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா இந்த பேஸில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக்
ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இதை நான் அட்டாச் பண்ணுறேன். இப்படி கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணிட்டேன். இதை நம்ம காய வச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு 4 கார்போர்ட் பீசஸ் எடுத்துருக்கேன். அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை 4 நான் ஃபேர் பாண்ட் வச்சு அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணுறதுக்கு மோல்டிட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இதை கவர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சி கொடுக்குறேன், அதாவது ஃப்ரண்ட்டில் மட்டும். அப்புறம் இந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இதோட டாப் போர்ஷன், அதாவது இந்த ரெக்டாங்கிளாக பண்ணியிருக்க பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட டாப் போர்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் கூட க்ளே எடுத்து நம்ம நேம் பிளேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு க்ளே எடுத்துக்கோங்க. க்ளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி நீளமாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நான் காம்பஸ் வச்சு இந்த ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு ஹோல் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பண்ண எல்லாமே கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. இங்கே நம்ம இது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் அக்ரலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெட் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி ரோசஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸில் அது எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கேப்லெலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு தின் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கேப்ஸ்லாம் உங்களால் ஈஸியாக பெயிண்ட் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை காய வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையுமே நான் கம்ப்ளீட்டாக ரெட் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுக்கிறேன். இதையுமே காய வச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட்டும் அப்புறம் ப்ரௌன் அக்ரலிக் பெயிண்ட்டும் ரெண்டுத்தையுமே கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சாண்ட் கலர் மாதிரி வரும். அதை வந்து நான் இதை டெடிபேரை பெயிண்ட் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கலரை வந்து இந்த டெடிபேரில் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஹார்ட்டை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்ம டாட்டிங் டூல் வச்சு ரவுண்ட் பண்ணோம் இல்லையா ஐஸ்க்கு, அதை வந்து நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த நேம் பிளேட்டுக்குமே நான் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். அதுவுமே அக்ரிலிக் பெயிண்ட் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இதை அழகுபடுத்துறதுக்கு கொஞ்சம் எம்பிளிஷ்மெண்ட்ஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் கொஞ்சம் க்ளே எடுத்து அதை ஹார்ட் ஷேப்புக்கு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளே எடுத்து அதை ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு அதையுமே நம்ம லெட்டரெல்லாம் அனுப்புவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரேன். என்வலப் இருக்கு இல்லையா அந்த டிசைனுக்கு கொண்டு வரேன். இந்த ரெண்டுமே நான் ரெட் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த
கம்பி இருக்கு இல்லையா அதுக்கு நான் பிளாக் அக்ரலிக் பெயிண்ட் பண்ணுறேன். இது காஞ்ச உடனே உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலுமே அந்த கம்பி வந்து ரிமூவ் ஆகாது. அதுதான் இந்த மவுல்டிட் யூஸ் பண்ணுற ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். ஸோ நல்லா நான் வந்து இந்த பிளாக் அக்ரலிக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் மாதிரி பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நான் இந்த மாதிரி ரைட்டிங்ஸ் கொடுக்குறேன் ஒயிட் பெயிண்ட் வச்சு. நெக்ஸ்ட் நேம் பிளேட்டில் நான் வைட் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். அதாவது நேம்ஸை எழுதுகிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் வந்து இங்கே ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் எழுதி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையும் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபேப்ரிக்லையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெடி பேர் அப்புறம் அதை அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃப்ளவர் பாக்ஸ், அதில் அது வந்து இந்த டெரிபாருக்கு கொஞ்சம் பின்னாடியாக அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஹார்ட்டு இந்த லெட்டர் எல்லாத்தையுமே சைட் சைடாக அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த நேம் பிளேட்டை வந்து அதில் வந்து ஒரு குட்டி வயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு அதை நான் இப்படி சுற்றி கொடுத்துட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான வேலண்டைன் கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.